ओम श्री साईराम भागवत वाहिनी अध्यायम इरुपदु द्रौपदी मीद कृष्णन करुणे व्यास मुनिवर तोडर्ंदार मन्नने केलुं तनद तन्मानते काक कृष्णन अरुलाल द्रौपदी की किडैत्त आडे वरं अवले वियप्पिल आल्तियदु नन्री उनर्चियुडन अवल कण्गलिलिरुंदु कण्णीर पोलपोलवेन कोट्टियदु परवसत्तुडन कृष्णा कृष्णा एन्रु अवल मनदिलिरुंदु एळुंद वार्तैगळ अच्चबैयिनर अनैवरैयुम் பீதி அடையச் செய்தது. அவள் முகத்திலிருந்து வெளிப்பட்ட பேரொளி அவள் உண்மையிலேயே இந்த பிரளயத்திற்கு உயிரூட்டும் சக்தி தேவியோவென அவர்களை சந்தேகிக்க வைத்தது. இதற்கிடையில் கிருஷ்ணனே நேரடியாக உனது பாட்டியார் திரௌபதியின் முன்பு தோன்றி, சகோதரியே, மனதில் ஏன் குழப்பம்? அகம்பாவத்தால் குருடாகிவிட்ட துஷ்டர்களை அழிக்கவே இப்பிறவி எடுத்துள்ளேன். பாண்டவர்களின் பெருமையும் புகழும் இம்மண்ணின் எதிர்கால சந்ததியினரால் மதிக்கப்படும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன்னையே நீ தேற்றிக்கொள் என்றார். இதை கேட்டதும் திரௌபதி பகவானின் கால்களில் விழுந்து கண்மையால் கருப்பாகிய தன் கண்ணீரால் அவரின் கால்களை அலம்பினாள். தீயவர்களால் அவிழ்த்து விடப்பட்ட அவளின் நீண்ட அடர்த்தியான கூந்தல் அவரின் கால்களில் மீது விழுந்து மூடியது. தரையில் விழுந்து கால்களை சுற்றி உருண்டாள். அவளின் உக்ரமான மனநிறைவும் ஆவேசமான ஆனந்தமும் அங்கிருந்த சபையினரையும் வீரர்களையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது. கிருஷ்ணன் அவளை சற்று தூக்கிவிட்டு தன் கையை அவள் தலைமீது வைத்து ஆசீர்வதித்தார். எழுந்திரு, உனது கூந்தலை கட்டு. வரும் நாட்களில் நடக்கவிருக்கும் சம்பவங்களை பொறுத்திருந்து பார். போ, உள்மாடத்திலிருக்கும் உனது சகாக்களுடன் சேர்ந்து கொள் என கேட்டுக்கொண்டார். இதை கேட்ட திரௌபதி படமெடுத்து ஆடும் பாம்பை போல சீறினாள். முகத்தை மூடியிருந்த முடித்திரை வழியாக அவளது கண்கள் பிரகாசித்தன. அவளது பார்வைகள் மேக கூட்டத்தினிடையே வெளிப்படும் மின்னலை போல பளிச்சிட்டன. அவையின் மத்தியில் நின்று கொண்டு கிருஷ்ணனை பார்த்தவாறு திட்டவட்டமான குரலில், கிருஷ்ணா, கிழிந்து போன துணியை ஒட்டுத்தையல் மட்டிலும் தான் போடலாம். வேறு விதத்தில் அந்த கிழிசலை அடைக்க முடியாது. கற்புள்ள மணப்பெண்ணை ஒருமுறைதான் தாரை வார்த்து கொடுக்க முடியும். கெட்டுப்போன பால் மீண்டும் தனது முந்தைய நிலைக்கு திரும்ப முடியாது. யானையின் தந்தங்கள் வாயிலிருந்து வெளிவந்திருந்த போதிலும் அவைகள் வாய்க்குள் திரும்பவும் மீட்டுக்கொள்ளப்பட மாட்டா. கட்டப்பட்டிருந்த இந்த திரௌபதியின் கூந்தல் துன்மார்கர்களின் மாசுபடிந்த கைகளால் அவிழ்க்கப்பட்டு விட்டது. ஒரு மனைவியின் மகிழ்ச்சியின் அடையாளமாக கட்டப்பட்டிருந்த இந்த கூந்தல் முன்போல் திரும்பவும் கட்டப்பட மாட்டாது என்றாள். இதை கேட்ட அனைவரும் அரசுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைத்து வெட்கி தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தனர். அந்நேரத்தில் அந்த நிசப்தத்தை போக்கும் வகையில் கிருஷ்ணன், சகோதரி, முன்பு போல உனது கூந்தலை நீ எப்பொழுதுதான் முடிந்து கொள்ளப் போகிறாய்? அவிழ்த்துவிட்ட உனது கூந்தல் உன்னை பயங்கரமாக காட்டுகிறது என்றார். இதை கேட்ட அந்த வீரமிக்க அரசி பெண் சிங்கத்தை போல கர்ஜித்தாள். பிரபு, இதை கேட்க வேண்டுகிறேன். எந்த மூர்க்கன் எனது கூந்தலை தனது அழுகிய கைகளால் தொட முற்பட்டு என்னை இந்த சபைக்கு இழுத்து வந்தானோ அவனது தலை சிதறி அவனது பிணத்தை நாய்களும் நரிகளும் பீத்து தின்ன வேண்டும். அவன் மனைவி விதவையாக வேண்டும். அவளும் என்னைப் போல் கூந்தலை அவிழ்த்துவிட்டு தாளா துயரத்தில் கதற வேண்டும். அன்றுதான் நான் அவிழ்ந்து கிடக்கும் இந்த கூந்தலை முடிவேன். அதுவரையில் முடியேன் என சபதமிட்டாள். அச்சபையிலிருந்த பெரியோர்கள் இதை கேட்டதும் அந்த சபதத்தின் முடிவுகளை எண்ணி அஞ்சினார்கள். மேலும் கேட்காமல் இருக்க காதுகளை இறுக மூடிக்கொண்டார்கள். மன்னித்து விடு, அமைதி, சாந்தமாக இரு என்றெல்லாம் வேண்டினார்கள். காரணம், ஒரு பத்தினியின் சாபம் எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தனர். அவமானப்படுத்திய அந்த துஷ்டர்கள் கும்பலின் பார்வை இழந்த தகப்பனார் திருதராஷ்டிரனின் மனம் பயத்தால் வெடித்துவிடும் போல இருந்தது. அவரின் பிள்ளைகள் மிக தைரியசாலிகள் என்பதை வெளிக்காட்டிக்கொள்ள முயற்சி செய்த போதிலும் உள்ளூர பீதி புயல் காற்று போல வீசியடித்தது. அச்சபையே அச்சத்தால் மிரண்டு போயிருந்தது. காரணம், அவளின் வார்த்தைகளின்படி நடந்தே தீர வேண்டும். அவள் கூறியது போல தவறு செய்தவர்கள் தண்டனை பெற்றே தீர வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். அவர்களின் பீதியை மேலும் ஊர்ஜிதம் செய்யும் வகையில் கிருஷ்ணனும், ஓ திரௌபதி, நீ சொன்னபடியே எல்லாம் நடக்கட்டும். உனது பிரபுக்களுக்கு கடும் துயரத்தை விளைவித்த இந்த துன்மார்கர்களை நான் அழித்து விடுகிறேன். நீ கூறிய வார்த்தைகள் நடந்தே தீர வேண்டும். காரணம், பிறந்தது முதல் நீ விளையாட்டாக கூட பொய்யுரைத்து உனது நாவை களங்கப்படுத்தி கொண்டதில்லை. உனது குரல் உண்மையின் குரல். என்ன நடந்தாலும் என்றென்றும் வாய்மையே வெல்லும் என்றார். பகவான் இந்த உறுதிமொழியை உனது பாட்டியாருக்கு அளித்தார். அதன்படி கௌரவர்கள் அழிக்கப்பட்டனர். இப்பூமியில் பாண்டவர்களின் தர்மம் நிலைநிறுத்தப்பட்டது. எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கு பகவானும் இருக்கிறார். இங்கு பகவான் இருக்கிறாரோ அங்கு வெற்றி நிச்சயம்.
பகவான் இந்த புனித படிப்பினை இவ்வுலகத்திற்கு இத்துயர சம்பவத்தின் மூலம் எடுத்தருளினார். ஒன்றை நீ கவனித்தாயா? கிருஷ்ண பகவானின் கருணை மழை தொடர்ந்து உனது பாட்டனார்கள் மீது பொழியப்பட அவர்கள் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்களாக இருந்திருக்க வேண்டும். தர்மத்தை கடைபிடித்தல், சத்தியத்திலிருந்து வழுவாதிருத்தல், இவைகளே அந்த கருணையை ஈட்டித்தந்தது. ஒருவன் அதிக செலவு செய்து பிரம்மாண்டமான முறையில் பெரும் யாகங்கள் யஜ்யங்கள் செய்தும் சத்திய தர்ம பாதைகளை கடைபிடிப்பானேயானால் அவன் துக்கங்களையும் சம்சார சாகரத்தையும் கடந்து முக்தி அடைவான். இல்லையென்றால் துரியோதனனும் அவன் கும்பலும் கோபக்கார துர்வாச முனிவரை அனுப்பி உனது பாட்டனார்களை சபித்து சாம்பலாக்க சதித்திட்டம் தீட்டியதிலிருந்து அவர்கள் எப்படி தப்பித்திருக்க முடியும்? பாவம் துர்வாச முனிவர், பல வருடங்கள் கடும் தவம் இருந்து துறவரமேற்று அடைந்த பலன்களை விட பகவானின் கருணை மிக வலிமை வாய்ந்தது என்பதை உணரத் தவறிவிட்டார். அவர்களை அழிக்க அனுப்பப்பட்டவரே அவர்களை புகழ்ந்து பாராட்டிவிட்டு திரும்பிச் சென்றார். வியாசர் பகவான் மீது பாண்டவர்கள் கொண்ட பக்தியை பற்றி புகழ்ந்து பெருமையாக கூறிக்கொண்டிருக்கையில் ஆச்சரியத்துடன் பரீட்சித் தனது தலையை சற்று மேலே உயர்த்தி, சற்று முன்பு என்ன கூறினீர்கள்? துர்வாச முனிவர் எனது பாட்டனார்களிடம் தோற்றுப்போனாரா? ஆஹா, மாபெரும் முனிவரை தோற்கடித்து அவரை விட உயர்ந்தவர்கள் என நிரூபித்த வம்சகுலத்தில் பிறப்பதற்கு நான் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? சுவாமி, இது எப்படி நடந்தது என்று தயவு செய்து கூறுங்கள். துர்வாச முனிவர் ஏன் அவர்களை காணச் சென்றார்? அதன் விளைவு என்ன என்று கேட்டான். வியாசர் தொடர்ந்து, ஓ மகாராஜனே, கேள். வனவாசம் புரிய அனுப்பப்பட்ட உனது பாட்டனார்கள் பகவானின் அருளால் அவர்களின் பெருமைக்கு ஏற்றவாறு உபசரிப்பதற்கு பங்கம் ஏற்படாதபடி அங்கு சந்தோஷமாக தம் நாட்களை கழித்து வந்தனர். வெளியேற்றப்பட்ட ஹஸ்தினாபுரத்தை விட வனமே அவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த இடமாக தென்பட்டது. தெய்வீக உணர்வுகள் நிறைந்து சம மனநிலை கொண்ட உரியவர்களின் இதயம் என்றுமே அதிர்ஷ்டத்தின் ஏற்றத்தாழ்வுகளால் பாதிப்புறாது. பிடித்து கொண்டிருக்கும் கரம் வலமோ இடமோ வாசனை மிக்க புஷ்பம் அதன் நறுமணத்தை ஓயாது வீசி எல்லோரையும் என்றுமே மகிழ்வித்துக் கொண்டிருக்கும். அதுபோல சான்றோரும் இருக்குமிடம் வனமோ வானமோ, நகரமோ கிராமமோ, மலையோ மடுவோ, எதுவாக இருந்தாலும் அவர்களின் மகிழ்ச்சி என்றுமே ஒரே சீராகத்தான் இருக்கும். அவர்களுக்கு ஏற்படும் மாற்றத்தை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். அதைத்தான் உனது பாட்டனார்களும் அவர்கள் வாழ்க்கையில் நிரூபித்தார்கள். நல்லவர்கள் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து வருவதுதான் தீயவர்களுக்கு பொறுக்காதே, அது அவர்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தும். நயவஞ்சகர்கள் மகிழ்ச்சியாக இருக்க அவர்கள் நல்லவர்களின் துயரங்களையும் நஷ்டங்களையும் எண்ணி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லவர்களின் நஷ்டமே நயவஞ்சகர்களின் லாபம். குயிலின் இனிமையான குரல் காக்கைக்கு கசப்பாகவே தெரியும். அதுபோல பாண்டவர்களின் களங்கமில்லாத இனிய வாழ்க்கை தலைநகரிலிருந்த கௌரவர்களுக்கு துயரத்தையும் வேதனையும் தந்தது. இருந்தாலும் அவர்கள் அதற்கு மேல் என்னதான் செய்ய முடியும்? எவ்வளவு துயரங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்தாகிவிட்டது. எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவும் செய்தாகிவிட்டது. இறுதியில் அவர்களை ராஜ்யத்திலிருந்தே விரட்டி அடித்து விட்டார்கள். வெறும் வயிற்றில் காட்டிற்குள் அனுப்பி வைத்தார்கள். வெறும் வயிற்றில், ஆம், அப்படித்தான் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. பாண்டவர்களின் சரீரம் முழுவதிலுமே கிருஷ்ணன்தான் குடிகொண்டிருந்தார். இறைவன் வீற்றிருக்கும் சரீரத்தை வெற்றி கொள்ள பார்ப்பது பயனற்ற முயற்சி. ஆகவேதான் கௌரவர்கள் அவர்களிருந்த அனைத்தையும் தட்டி பறித்து கொண்டு அவர்களின் உடலை மட்டிலுமே ராஜ்யத்திற்கு வெகு தொலைவிற்கு அப்பால் அனுப்பிவிட்டனர். அந்த சதுரங்க ஆட்டத்திற்கு பிறகு அவர்களின் சொத்து உடைமைகள் அனைத்தையும் பறித்து கொண்டார்கள். எந்த அளவு முடியுமோ அந்த அளவிற்கு பாண்டவ சகோதரர்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்த பல கட்டுக்கதைகளை கௌரவர்கள் பரவச் செய்தார்கள். ஆனால் அந்த சகோதரர்கள் உண்மைக்கு மதிப்பு கொடுத்து சத்தியத்தை கடைபிடித்தார்கள். ஆகவே எந்த ஒன்றும் அவர்களை பிரிக்க முடியவில்லை. எந்த ஒன்றும் அவர்களின் மகிழ்ச்சியை சிறிதும் குலைக்க முடியவில்லையே என்ற உண்மையை அறிந்த கௌரவர்களை அந்த உண்மையே காட்டுத்தீ போல் தகித்து கொண்டிருந்தது. அப்படி ஏமாற்றத்துடன் காத்திருக்கும் வேளையில்தான் கோபத்தின் ஸ்வரூபமாக விளங்கிய துர்வாச முனிவர் தனது 10,000 சிஷ்யர்களுடன் தலைநகர் ஹஸ்தினாபுரத்தில் 4 மாதங்களை கழிப்பதற்கு அங்கு வந்து சேர்ந்தார். துர்வாச முனிவர் தவத்தால் பெற்ற வரங்களை பற்றியும் அவரின் பலஹீனம் மனப்போக்கு குறித்தும் கௌரவர்கள் நன்றாகவே அறிந்து வைத்திருந்தனர். ஆகவே தங்களின் அரண்மனைக்கு வரவழைத்து அந்த 4 மாத காலமும் அவரையும் அவரது சிஷ்யர்களையும் சகல விதத்திலும் பெரிதும் உபசரித்து கவனித்துக் கொண்டனர். அவர்களின் தீய திட்டத்திற்கு அந்த முனிவரை பயன்படுத்திக் கொள்வதற்காக அவரின் விருப்பத்தையும் அவரது பெரும் கும்பலின் விருப்பங்களையும் தேவைக்கு மீறி சற்று அதிகமாகவே அக்கறை காட்டி செய்து வந்தனர். துர்வாச முனிவருக்கு
சிறிதும் ஏமாற்றமோ விசனமோ அதிருப்தியோ ஏற்படாமல் பார்த்து கொண்டனர். அந்த 4 மாதங்களும் அவர்களை எல்லை மீறிய உற்சாகத்துடன் உபசரித்து வந்தனர். அந்த முனிவர் கோபத்துடன் பேசினார். அவர்கள் தலையை தொங்க போட்டுக்கொண்டு கைகளை கட்டிக்கொண்டு கக்கும் நெருப்பு அனைத்தையும் வாங்கி கட்டி கொண்டனர். இவ்வாறாக அந்த தெய்வீக முனிவரை சாந்தப்படுத்தி வெற்றியும் கண்டனர். ஒரு நாள் துர்வாச முனிவர் வாயுருசிக்க உணவு அருந்தி ஓய்வாக இருக்கும் வேளையில் துரியோதனன் அவரின் படுக்கை கருகில் மெதுவாக சென்று பயபக்தியுடன் ஒரு ஓரமாக உட்கார்ந்தான். அவனை கண்ட முனிவர், ஓ அரசே, உனது பெரும் உபசரிப்புகள் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிட்டது. உனக்கு என்ன வரம் வேண்டுமென்று கேள். அது எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் சரி, அதை உனக்கு தருகிறேன் என்றார். துர்வாச முனிவரிடம் என்ன வரம் கேட்டு பெற வேண்டும் என்பதை ஏற்கனவே துரியோதனன் முடிவு செய்து வைத்திருந்தான். அந்த வரத்தை கேட்டு பெறுவதற்கு தக்க தருணம் வந்துவிட்டது குறித்து மகிழ்வுற்றான். மிகுந்த பணிவுடன் அந்த வரத்தை கேட்டு பெற விரும்புவதாக காட்டிக்கொண்டான். சுவாமி, எங்களின் சேவைகள் தங்களை திருப்திப்படுத்தியதே கோடி வரங்களுக்கு ஒப்பாகும். தாங்கள் பாராட்டி புகழும் அந்த ஒன்றே எனக்கு போதுமானதாகும். வேறு என்ன பொருளும் பெயரும் எனக்கு வேண்டும். மூவுலகிற்கும் நான் அதிபதியானால் கூட நான் இவ்வளவு மகிழ்ச்சியடைந்து இருக்க மாட்டேன். தங்களை தொடர்ந்து 4 மாதங்களுக்கு உபசரிக்க முடிந்த இக்காலம் முழுவதும் எனது பாண்டவ சகோதரர்கள் இங்கு என்னுடன் இல்லையே என்றுதான் எனக்கு வருத்தம். இந்த சிறப்புமிக்க சேவையை அவர்களும் தங்களுக்கு செய்த புண்ணியத்தை தேடிக்கொள்ளட்டும். அதுவே எனது ஆசை. அவர்களின் இருப்பிடத்திற்கு தங்களின் சிஷ்யர்களுடன் சென்று அவர்களுக்கும் அந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்க வேண்டுகிறேன். எனது மூத்த சகோதரர் தர்மராஜா தர்மத்தை பெரிதும் கடைபிடிப்பவர். நாங்கள் எவ்வளவோ எடுத்துரைத்தும் வேண்டியும் அவர் கொடுத்த வார்த்தையை மீறுவதை விட கானகம் செல்வதே மேல் என்று பிடிவாதமாக இருந்துவிட்டார். இப்போதும் கூட அங்கு அவர் வெகு சிறந்த முறையில் 1000000 விருந்தினர்களுக்கும் தம்மை கண்டு செல்ல வருவோருக்கும் விருந்தோம்பல் புரிந்து வருவதாக கேள்விப்படுகிறேன். அங்கு அவர்கள் பெரும் விருந்துகளும் விழாக்கோல உணவு உபசரிப்புகளும் தங்களுக்கு அளிக்க முடியும். தாங்கள் என் மீது கனிவுமிக்க கருணையை காட்ட விரும்பினால் நான் ஒன்றே ஒன்றைத்தான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். பாண்டவர்களை பார்க்க செல்லும் தாங்கள் திரௌபதி தனது உணவை சாப்பிட்டு முடித்த பிறகே போக வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என கூறி துர்வாச முனிவரின் கால்களில் விழுந்து அவரை மேலும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டினான். அவனது திட்டத்தை முனிவரும் புரிந்து கொண்டார். ஆகவே அதை கேட்ட அவர் திடீரென பலமாக சிரித்தார். ஜெய் சைரா.